Hi friends, this is VV Academy and Jyothi. So in the video, we will see 11th new book volume 1. Kuptargal pathi paakalam. Ekkanave 6th la irukra new book la irukradha pathi na importance ungalukku koduthirundhen. Adhaiyum paathukonga and idhaiyum paathukonga. So importance paakalam. Po adhaavadhu kimu 300 mudhal 700 varaiyilana kaalakattam vandhu அரசு அமைப்பில் ஒரு செவ்வியல் முறை தோன்றி பல பகுதிகளில் வந்து பேரரசர் ஆட்சி உருவாக வழிவகுத்த காலமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குப்தர் காலம் வந்து பொற்காலம்னு அழைக்கப்படுது, இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்ததாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பண்பாட்டு மலர்ச்சியின் காலமும் வந்து குப்தர்கள் காலத்தை சொல்லியிருக்காங்க. செவ்வியல் கலைகளின் காலம் அப்படிங்கிறதும் குப்தர்களோட காலம்னு குறிச்சிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி குப்தர்கள் காலத்தோட பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து மூன்று வகையான சான்றுகள் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இலக்கிய சான்றுகள், இன்னொன்று கல்வெட்டு சான்றுகள், இன்னொன்று வந்து நாணயங்கள். இதில் இலக்கிய சான்றுகளில் என்னெல்லாம் முக்கியம்னு பார்க்கலாம். நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர் ஸ்மிருதிகள். அடுத்ததாக வந்து காமாந்தகரோட நீதி சாரம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. இது வந்து கிமு 400 எழுதப்பட்டது. விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்துராட்சசம், இந்த ரெண்டும் வந்து விசாகதத்தர் எழுதுனது குப்தர்கள் காலத்தில். அடுத்ததாக காளிதாசரோட படைப்புகள் இருக்குது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி பாகியனோட குறிப்புகள், இது எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருக்கிற இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கல்வெட்டு சான்றுகள்னு பார்க்கும்போது மெஹ்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இது வந்து முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்லுது. அலகாபாத்தூன் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ மெக்ரோலிங்கிறது வந்து மேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரகுப்தர் அப்படின்னு வரும்போது, முதலாம் சந்திரகுப்தர்னு வரும்போது நிலா வந்து வச்சுக்கோங்க, சந்திரங்கிறது நிலா. ஸோ அப்போ மேகத்தில் நிலா இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டுனாலே முதலாம் சந்திரகுப்தரோடது. அடுத்ததாக அலகாபாத்தூன் கல்வெட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த ரெண்டு தான் குழப்பம் உங்களுக்கு. அலகாபாத்தூன் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்லுது. ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்க்கும்போது, இதனை பொறித்தவர் வந்து ஹரிசேனன் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த சமுத்திரகுப்தரோட அவையில் வந்து இருந்திருப்பார். இவர் வந்து 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் இவரை பற்றி, அதாவது சமுத்திரகுப்தரை பற்றி எழுதியிருக்காரு. அடுத்ததான் நாணய ஆதாரங்கள்னு பார்க்கும்போது, குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த தங்க நாணயங்களில் வந்து குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் இந்த நாணயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் நாணய ஆதாரங்கள். அடுத்ததாக குப்தர் வம்சத்தின் தோற்றம் பற்றி கொடுத்துருக்காங்க. குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் வந்து குமார தேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். லிச்சாவி அப்படிங்கிறது என்னன்னா, வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கணசங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கங்கைக்கும் நேபாள தேராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாகும். அப்போ லிச்சாவிங்கிறது வந்து ஒரு பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வரான சமுத்திரகுப்தரின் பிரயாகை, பிரயாகை அப்படிங்கிறது வந்து இன்றைய அலகாபாத்தை குறிக்குது. அடுத்ததாக முதலாம் சந்திரகுப்தரும், சாரி, அதுக்கு முன்னாடி மகதம், அலகாபாத், அவுத் ஆகியவற்றை குப்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாகுதலும் இந்த ஹெட்டிங் கீழே பார்க்கலாம். குப்த வம்சத்தின் முதல் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவரை தொடர்ந்து இவரது புதல்வர் கடோத்கஜர் ஆட்சிக்கு வந்தார். கல்வெட்டுகளில் வந்து ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் ஆகிய இருவரும் வந்து மகாராஜா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா முதலாம் சந்திரகுப்தர் வந்து 319 டு 335 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காது. இவர் குப்த அரசின் முதலாம் பேரரசராக கருதப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்தது முதலாம் சந்திரகுப்தர் தான். இவர் வந்து 319 டு 335 வரைக்கும் இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் தான் வந்து குப்த அரசரோட முதல் பேரரசாக சொல்கிறாங்க. அடுத்ததாக சந்திரகுப்தர் வந்து மகாராஜா, அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்ரீகுப்தரும் சரி கடோத்கஜரும் எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா மகாராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர் வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கும்போது மகாராஜா, அதிராஜா அப்படின்ற பட்டத்தை ஏற்றிருக்காரு. அடுத்ததாக சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார். அசோகர் தூண் ஒன்றில் பொறிக்கப்பட்ட இவர் வந்து இவர் குறித்த நீண்ட புகழுரை அவர் மௌரிய பரம்பரையில் வந்ததாக சொல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அசோகர் தூண் கல்வெட்டில் வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றி குறிக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு அடிபணிந்த அரசர்கள், ஆட்சி பகுதிகள் ஆகியன குறித்த மிகப்பெரும் பட்டியலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தெய்வபுத்திர சஹானு சாஹி அப்படிங்கிறது வந்து ஒரு குஷான பட்டம், இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்திய நெப்போலியன் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். அடுத்ததாக முக்கியமானது பார்த்தோம்னா சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் வந்து 40 ஆண்டுகள் வந்து நீடிச்சிருக்குது. தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்கிறதுக்காக அவர் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காரு சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும் ஆதரிச்சிருக்காரு. அதோட வைணவத்தை தான் அவர் வந்து பின்பற்றிட்டு வந்திருக்காரு. வசுபந்து அப்படிங்கிற பௌத்த அறிஞரையும் ஆதரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆதரிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது ஹரிசேனன்ற கவிஞரையும் வசுபந்து அப்படிங்கிற பௌத்த அறிஞரையும் அவர் வந்து ஆதரிச்சிருக்காரு. இசை பிரியரான இருந்திருக்காரு. இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. குப்தர் நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வீணை வாசிப்பது போன்ற சின்னம் யாருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இல்லாட்டா யாரை பற்றி பொறிச்சு யார் அந்த இதில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அது வந்து சந்திரகுப்தர். அடுத்ததாக இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் மிக திறமையான அரசர். இவர் வந்து 375 to 415 வரைக்கும், அதாவது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. தனது சகோதரரான ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார். விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு இந்த இரண்டாம் சந்திரகுப்தர். பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. தக்காண பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தாரன்னு கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளம் குஜராத் பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை வந்து இப்படையெடுப்பின் மூலம் இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றார். அதாவது ஒரு திருமணத்தின் மூலமாக அவரை சேர்ந்தவங்களை வந்து இணைத்துக்கிட்டு அவங்களோட சண்டை போடுறது ஈஸியாக இருந்தது அவருக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சஹாரி ஆகிய இவரது வேறு பெயர்களாகும். இவை நாணயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருந்த நிறைய நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் வந்து இவரது அவையில் இருந்தன கொடுத்துருக்காங்க. இவர்களில் மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் வந்து காளிதாசர். ஸோ நம்ம ஏற்கனவே அஷ்டதி கஜங்கள் பார்த்துருப்போம். மராத்தியர் காலத்தில் சிவாஜி அவையில் இருந்தவங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நவரத்னங்கள். இது இவர் வந்து இவங்க வந்து யாரோட அவையில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் இருந்திருக்காங்க. நவரத்னங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட 9 பேர். சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், மருத்துவர் தன்வந்திரி ஆகியோர் இதில் அடங்குவர்னு சொல்லியிருக்காங்க. இவரது ஆட்சி காலத்தில்தான் பாகியான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியா வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர். இவரது ஆட்சி காலத்தில்தான் வந்து பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னர் அவரது முதலாம் குமாரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. இவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருக்காரு. கடைசி பேரரசான ஸ்கந்தகுப்தர் முதலாம் குமாரகுப்தரோட புதல்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீனர் படையெடுப்பில் வந்து அரசு கருவூலம் காலியானது. 467 ஸ்கந்தகுப்தரோட இறப்புக்கு அப்புறமா குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து கடைசி அரசன் சொல்லப்பட்டாலும் குப்த அரசரோட கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரெண்டு பேருமே இருக்காங்க, ஸ்கந்தகுப்தர் அண்ட் விஷ்ணுகுப்தர். குப்தரோட நிர்வாக முறை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசர்கள் வந்து மகாராஜாதிராஜ, பரம பட்டாரக பரமேஸ்வர போன்ற பட்டங்களை ஏற்றார்கள். பரம தெய்வத, பரம பாகவத, அதாவது பரம தெய்வதன்னா கடவுளின் பரம பக்தன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பரம பாகவதன்னா வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன் போன்ற அடைமொழிகளால் தம்மை கடவுளோடும் இணைத்து கொண்டனர் அரசர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம யாரெல்லாம் பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், அவரோட மகனான சமுத்திரகுப்தர், அவரோட மகரான இரண்டாம் சந்திரகுப்தர், அடுத்ததாக குமாரகுப்தர், இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர், அடுத்ததாக ஸ்கந்தகுப்தர், விஷ்ணுகுப்தர். இவங்க ரெண்டு பேருமே வந்து கடைசி அரசர்கள்னு சொல்லப்படுறாங்க குப்த அரசரோட. அடுத்ததாக அலகாபாத் தூண் கல்வெட்டுகளில் வந்து சமுத்திரகுப்தர் புருஷா, அதாவது அனைவருக்கும் மேலானவர் என்ற கடவுளுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதுதான் மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாகியான் குறிப்பிட்டதை வந்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் கலகம் செய்தால் குற்றம் நினைத்தால் வலது கை துண்டிக்கப்படும். நாடு முழுவதும் மக்கள் எந்த உயிரினத்தையும் கொள்வதில்லை, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றதில்லை, அதோட மதுபானத்தையும் அருந்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்களோட காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பாடல் புத்தளத்தில் வசித்தவங்க தான் வந்து பணக்காரர்களாகவும் வசதியானவர்களாகவும் இருந்திருக்காங்க. நகரங்களில் வந்து வைஷ்ய குடும்பத்தினர் தர்மம் செய்வதற்கும் மருத்துவத்திற்கும் சத்திரங்களை கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீனர்களை பற்றி சொல்லும்போது டாசிடஸின் கூற்றுப்படி காஷ்மீர் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடி இனக்குழுக்கள் தான் வந்து ஹீனர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ரோமாபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க தான். அட்டில்டாவின் தலைமையில் திரண்ட இவர்கள் வந்து ஐரோப்பாவில் கொடுங்கோன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பாக்ஸில் கொடுத்துருக்கறதுனால. அடுத்ததாக குமார மாத்தியா என்ற சொல் வந்து 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதவி வந்து தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை குறிப்பிடுவது போல் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குமார மாத்தியான்னா தனக்கென ஒரு தனி அலுவலகத்தை வச்சிருக்கிறவங்க. அமாத்தியா என்ற சொல் வந்து பல முத்திரைகளில் காணப்படுகிறது. குமார மாத்தியா என்பது அமாத்தியாக்களில் மிக முக்கியமான பதவியாக அரசகுல இளவரசர்களோட தகுதிக்கு சமமாக வந்து இவங்கள சொல்லியிருக்காங்க. ஒரு லிச்சாவி முத்திரை வந்து லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குளத்திற்கான பொறுப்பான ஒரு குமாரமாத்தியா பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குமாரமாத்தியானா என்ன, அமத்தியானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் அலகாபாத் பிரசஸ்தியை, அதாவது மேய்கீர்த்தி அல்லது புகழுரை கல்வெட்டுன்னு சொல்லப்படுது. இதை எழுதின ஹரிசேனை ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம. ஒரு குமாரமாத்தியா சந்தி விக்ரஹிகா மகாதண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இவர் இந்த ஹரிசேனர் வந்து இருந்திருக்காரு. அவர் மகாதண்டநாயகா துருவபூதியின் புதல்வர் அப்படின்னு சொல்லப்படுறாரு இந்த ஹரிசேனர். அடுத்ததான் அமைச்சர்கள் குழு பற்றி கொடுத்துருக்காங்க. அலகாபாத் கல்வெட்டு சபா என்ற ஒரு குழு குறித்து கூறுகிறது. இது வந்து அமைச்சர் குழுவாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. மகா சந்தி விக்ரஹா என்பவர் வந்து அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்துள்ளார். இவர் தான் வந்து அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக வழங்கப்பட்டிருக்காரு. அடுத்ததான் நீதித்துறை இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் வந்து தண்டநாயகா அல்லது மகாதண்டநாயகா என்று அழைக்கப்பட்டுள்ளார். ஒரு முத்திரை அக்னிகுப்தர் மகாதண்டநாயகா குறித்து பேசுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. மகா அஸ்வபதி இவர் வந்து குதிரைப்படை தலைவர். அப்போ குதிரைப்படை தலைவர் என்னவா அழைக்கப்பட்டிருக்காருனா மகா அஸ்வபதி. பேரரசோட பிரிவுகள்னு பார்க்கும்போது குப்தர்களின் பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ தேசம்னாலும் புக்தினாலும் குப்த பேரரசோட மாநிலம். உபாரிகா என்றழைக்கப்பட்ட ஆளுநர்களால் இது வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்குது. உபாரிகாக்கள் அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டனர். உபாரிகாக்கள் வந்து மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க. தாமோதர்பூர் செப்பேடுகளில் வந்து 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. குப்தா ஆண்டுன்னு பார்க்கும்போது 165 என்று தேதியிடப்பட்டுள்ள புத்தகுப்தரின் ஈரன் தூண் கல்வெட்டு காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கிடையிலான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா சுரஸ் மிசந்திரா என்பவரை குறிப்பிடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க லோகபாலா என்பது வந்து மாநில ஆளுநரை குறிப்பிடுவதாகும். அடுத்ததாக குப்த பேரரசோட மாநிலங்கள் வந்து விஷ்யபதி, மாவட்டங்கள் வந்து விஷ்யா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள்னு பார்க்கும்போது மாவட்ட மட்டத்திற்கு கீழ் வந்து விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்ற பேரிலெல்லாம் நிர்வாக அலகுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. ஆயுட்கதா, விதி மகாதரா எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்புகளும் காணப்படுகின்றன. கிராம மட்டத்தில் பார்க்கும்போது கிராமிகா, கிராம் அத்தியஷா போன்ற அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அடுத்ததான் புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா, அதாவது 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து குறிப்பிடப்படுகிறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 சந்திரகுப்தரோட அவையில் வந்து நவரத்னங்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி குப்தர் காலத்தில் தாமோதர் செப்பேடில் வந்து என்ன சொல்லிக்கன்னா மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா, அதாவது 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று இருந்ததாக சொல்லியிருக்காங்க. மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் அப்படின்ற பல பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 2 சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு வந்து பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடுகிறது. இது ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம். அடுத்ததான் இராணுவம் பற்றி கொடுத்துருக்காங்க. பாலாதி கிருத்யா, மகாபாலாதி கிருத்யா இது ரெண்டும் வந்து காலாட்படையும் குதிரைப்படை தளபதியையும் குறிக்கக்கூடியது போன்ற இராணுவ பதவிகளை குறிப்பிடுகின்றன.
அதான் வழக்கமாக பயன்படுத்தப்படும் சேனாதிபதி அப்படின்ற சொல் வந்து குப்தர்கள் காலத்தில் கல்வெட்டுகளில் இல்லை. இருந்தாலும் வாகாடக கல்வெட்டுகளில் வந்து இந்த சேனாதிபதின்ற அந்த வேர்ட் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இராணுவ கிடங்கின் அலுவலமாக வந்து ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. மகா பிரதிகரா இது வந்து அரண்மனை காவலர்களை வந்து காவலர்களோட தலைவரை குறிக்குது. கத்தியத பகிதா இது வந்து அரச சமையலறை கண்காணிப்பாளரை வந்து குறிக்குது. ஆயுத் கதா என்பது வந்து மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவியாகும்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார நிலைன்னு பார்க்கும்போது காமாந்தகா எழுதிய நீதிசாரா என்ற நூல் இது வந்து அரச கருவூலத்தோட முக்கிய வருவாய்க்கான மூலங்களை பற்றி குறிப்பிட்டிருக்குது. அரசு ஆவணங்களை அசுபதல திரிகிருதா என்ற அதிகாரி பராமரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குப்தர்கள் கல்வெட்டுகளில் வந்து கிளிப்தா பலி உத்தரங்கா உபரிகரா இரண்யவஸ்தி இந்த சொற்கள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இரண்யவஸ்தி வந்து கட்டாய உழைப்பு அப்படின்னு பொருள் சொல்லப்படுது. ஸோ இந்த வேர்ட்ஸ் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது தெரிய வருகிறது கொடுத்துருக்காங்க. பல மரங்கள் வளர்ப்பது பற்றி வராகி மிக்கிறர் விரிவான அறிவுரைகளை தந்துள்ளார். அடுத்ததாக பஹார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார்னு கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் வந்து பராமரித்திருக்கார். அடுத்ததாக குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் வந்து எவ்வாறு வகைப்படுத்தினு சொல்லியிருக்காங்க. க்ஷேத்ரா அப்படிங்கிறது வந்து பயிரிடக்கூடிய நிலம், கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம், அப்ரஹதா அப்படிங்கிறது வந்து காடு, வாஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருக்க தகுந்த நிலம், கபட சஹாரா வந்து மேய்ச்சல் நிலம். ஸோ இது அஞ்சுமே வந்து மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உரிமையின் தன்மை, அதாவது பல்வேறு விதமான நில குத்தகை முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. நிவிதர்மா, நிவிதர்ம அக்ஷயனா, அப்ரதா தர்மா, பூமி சித்ராயனா. இதில் நிவிதர்மா வந்து அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் கொடுக்குற அந்த இதை வந்து நிவிதர்மான்னு சொல்லியிருக்காங்க. நிவிதர்ம அக்ஷயனா வந்து நிரந்தரமான அறக்கட்டளை, பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அப்ரதா தர்மா வந்து வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை வந்து பிறருக்கு தானம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமி சித்ராயனா இது ரொம்ப முக்கியம். இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்றுறதுக்காக தரப்படும் உரிமை. அடுத்ததாக ஏனைய நில கொடைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அக்ரஹார மானியம், தேவகிரகார மானியம், சமய சார்பற்ற மானியம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பிராமணர்களுக்கு தரப்படுவது. தேவகிரக மானியம் வந்து கோயில் மராமரத்து வழிபாடு, இது வந்து பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. மூணாவதாக இருக்கிற சமய சார்பற்ற மானியம் வந்து நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம். ஸோ இதோட இந்த லெசனோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.